அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா என்னும் விவிலிய தொடரில் இன்று பவுலின் நம்பிக்கைக்குரிய உடன் உழைப்பாளர்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லா தலைவர்களுக்குமே நம்பிக்கைக்குரிய தொண்டர்கள், நம்பிக்கைக்குரிய உடன் உழைப்பாளர்கள், நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் தேவை. அவர்களை நம்பித்தால் அவர்கள் சில பொறுப்புகளை, சில பணிகளை ஒப்படைக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றிகரமான தலைவர்களாக விளங்க முடியும். நாமும் நம் வாழ்வில், நம் பணியில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கும் நம்பிக்கைக்குரிய உடன் உழைப்பாளர்கள், நம்பிக்கைக்குரிய நண்பர்கள், நம்பிக்கைக்குரிய தொண்டர்கள், உதவியாளர்கள் தேவை. பவுலுடைய பணி வாழ்வில் அவருக்கு நம்பிக்கைக்குரிய உடன் உழைப்பாளர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பவுல் தன்னுடைய மடல்களில் எழுதியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக கொலோசையர் 4:7 என்னை பற்றிய செய்திகளையெல்லாம் அன்பார்ந்த சகோதரர் திக்கிக்கு உங்களுக்கு தெரிவிப்பார். அவர் ஆண்டவரது பணியில் என் உடன் பணியாளர், நம்பிக்கைக்குரிய திருத்தொண்டர் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து 9:8 நம்பிக்கைக்குரிய அன்பார்ந்த சகோதரர் ஒனேசிமவையும் அவரோடு அனுப்பி வைக்கிறேன். ஆகவே ஒனேசிமும் திக்கிக்கு இருவரும் பவுலுடைய நம்பிக்கைக்குரிய உடன் உழைப்பாளர்கள். அவர்களே சில பணிகளுக்காக அவர் அனுப்பி வைத்தார். அதே போலவே என் அன்பார்ந்த பிள்ளை என்று பாசத்தோடு அழைத்த திமோத்தேயுவையும் அவர் நம்பிக்கைக்குரியவராக கருதுகிறார். 1 Corinthians 4:17 பவுல் சொல்கிறார், இதற்காகவே திமோத்தேயுவை உங்களிடம் அனுப்பியுள்ளேன், அவர் என் அன்பார்ந்த பிள்ளை, ஆண்டவருடன் இணைந்து வாழும் அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆகவே அன்புக்குரியவில்லை, பவுலை போலவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பணிகளிலும் நமக்கு நம்பிக்கைக்குரிய உடன் உழைப்பாளர்கள், தொண்டர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் தேவை. அப்படி இருந்தால் நாம் பேறு பெற்றவர்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.